திமுக மீது பகிரங்க குற்றச்சாட்டு, அண்ணாமலை அதிரடி. இப்ப இந்த இவங்க வந்து இந்த 7 மாசம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கிட்டத்தட்ட அதாவது மாவட்ட செயலாளருடைய கண்ட்ரோல தான் காவல்துறையை வந்து இயங்குதுங்கிற மாதிரி நம்ம அண்ணாமலைஜி வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. இந்த 6 7 மாசத்துல வந்து ஆட்சிக்கு வந்து 7 மாசத்துல வந்து எடுத்து எல்லாம் பாருங்க, எவ்வளவு பாலியல் வழக்கு, எத்தனை குற்றச்சாட்டு எல்லாம் வந்திருக்குது அப்படின்னு. ஏன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி பகிரங்கமா வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து நம்ம அண்ணாமலைஜி வச்சிருக்காரு. அது உண்மை உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதுன்னா நம்ம ஓடாத பதிவா. இந்த பள்ளி மாணவிய கையும் காலையும் கட்டி ஒரு பக்கம் போட்டது ஒரு பக்கம், அப்புறம் எரிச்சு கொண்டது ஒரு பக்கம், பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கூடத்துல ஒரு 3 பேர் இறந்தது ஒரு பக்கம், எல்லாம் பாலியல் தொந்தரவுகள்னு எத்தனையோ எத்தனையோ இடங்கள் வந்திருக்குது. நாமளே வந்து அப்பப்ப வந்து நமக்கு வலைதளங்கள் நமக்கு தெரிஞ்ச கண்டன விஷயங்கள் வந்து நம்மளும் சொல்லிட்டுதான் வா. இப்ப அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 7 மாசத்துல வந்து என்ன செஞ்சிருக்கிறதால இந்த அரசுனா, அதாவது மக்களுக்கு வந்து ஒவ்வாத ஒரு சில விஷயங்களை தான் பண்ணியிருக்கிறாங்க. ஒண்ணு இந்துக்களுடைய கோயில் அப்புறம் இடிச்சது, இதுதான் இவங்க செஞ்ச சாதனை. கோயில் அப்புறம் இடிச்சது, அதை விட்டாச்சு. மாரிதாஸ் கைது பண்ணது, கிருஷ்ணகிரி சாமியை கைது பண்ணது, அப்புறம் கோயில் இருக்கிற நகையெல்லாம் தங்க கட்டியா மாத்தணும்னு சொல்லி அது ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தது. கோயில் நிலங்கள் எல்லாம் மீட்டு எடுக்கிறோம்னு சொல்லி அங்க இங்க இருக்கு, நாங்க அங்க 100 எடுத்தோம், 100 ஏக்கர் எடுத்தோம், இங்க 200 ஏக்கர் எடுத்தோம், இங்க 1000 கோடி எடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்களே தவிர ஒண்ணு கூட அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல இந்த அறநிலையத்துறை சார்பாக கொடி ஊன்னதாவோ எதுவுமே தெரியல. இந்த இடம் வந்து போட்டுக்கணுமா இல்லையா, இந்த இடத்துல கையகப்படுத்தியிருக்காங்க, இது வந்து இந்து கோயிலுக்கு சம்பந்தப்பட்டது, இந்த கோயிலுடைய இடம் இது, இது வந்து இத்தனாம் தேதி இடிக்கப்படும், அதுக்குள்ள வந்து காலி பண்ணணும், எங்கேயாவது கோடி ஊனிருக்காங்களா, எங்கேயாவது அது சம்பந்தமா ஏதாவது போட்டோ வீடியோ ஆதாரம் ஏதாவது இருக்கா, எதுவுமே கிடையாது.